அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் வெற்றிகளை குவிக்கும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் இப்போ வெற்றி அப்படிங்கிறது எந்த முயற்சி நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன் கிடைச்சா அது வெற்றி தான் இப்போ வெற்றி அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் தொடர்பு பெற்று ஆறாம் அதிபதியை காட்டிலும் லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதில் வெற்றினா சும்மா வெற்றி வென்றதாறு அதுக்கு ஸ்தானம்ங்கிற மூன்றாம் பாவம் வலுப்பெற வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி வலுவாக இருந்தாலே பாதிப்பு இருந்தாலே ஜாதகர் செய்கிற செயல்கள் யாவும் வெற்றியை ஈட்டுத்தரும் அப்படின்னு நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் இதில் ஒன்று மூணு ஆறு பாவங்கள் எந்த வகையிலும் கெடாமல் இருக்க வேண்டும் ஒன்று மூணு ஆறு இந்த பாவங்களில் குரு பகவானோ அல்லது குரு பகவானனுடன் சேர்ந்த கிரகங்களோ அதாவது குரு பகவான் ஒன்று மூணு ஆற பார்த்தாலும் சரி சுப கிரகங்கள் ஒன்று மூணு ஆற பார்த்தாலும் சரி கண்டிப்பாக ஜாதகருடைய அமைப்பு எப்பொழுதும் சக்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை தவிர மூன்றாம் பாவம் தொடர்பு இருந்தாலே மூணு பதினொன்று தொடர்பு இருந்தாலே அது தொடர்ச்சியான வெற்றிகளை எப்பொழுதுமே ஈட்டுத்தரும் ஜாதகர் எந்த தொழில் பண்ணாலும் சரி எந்த முயற்சி பண்ணாலும் சரி சக்ஸஸ் அப்படிங்கிறது அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு மூணு பதினொன்று பாதிப்பு இல்லாமல் இருப்பது ஆக ஒரு ஜாதகத்தில் ஒன்று மூணு ஆறு பதினொன்று இந்த பாவங்கள் எந்த வகையிலும் பாதகமில்லாமல் சாதகமோடு வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் எடுக்கக்கூடிய அனைத்து செயல்களும் சுபமாய் முடியும் வெற்றியாய் முடியும் ஜாதகருக்கு நன்மையாய் முடியும் என்ற அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் இவை யாவும் பொதுவான தகவல்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்